வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமதுரத்தை வச்சு ப்ரெஷருக்கு, ஹை ப்ரெஷருக்கு என்னென்ன மருந்துகள் செஞ்சுருக்காங்க, அதிமதுரத்தை வந்து தலைமையாக வச்சு என்னென்ன மருந்துகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதிமதுர சூர்ணம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான பொருட்களை வந்து முதல்ல நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து அதிமதுரம் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் முதல்ல வந்து இந்த பொருட்களை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதோடய அளவுகள் வந்து சரி பங்கு தான் வைக்கணும். 100 கிராம்னால் 100 கிராம் எடுத்துக்கிடணும். 50 கிராம்னால் 50 கிராம் அளவு தான் எடுக்கணும். 25 கிராமில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா 25 கிராம் எடுத்துக்கிடணும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அதிமதுரம், கடுக்காய் தோடு, கடுக்காய் இதை வந்து உடச்சி தோடு எடுத்துக்கிடுங்க. அப்புறம் வந்து தாண்டிக்காய் தோடு, இதையும் உடச்சி தோடு எடுத்துக்குங்க. அடுத்த அதுக்கில் வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காயும் சம அளவு எடுத்துக்கிடணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து கோரைக்கிழங்கு, இந்த கோரைக்கிழங்கும் சம அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததுக்கில் அக்கரா, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அக்கரா, இந்த அக்கராயும் சம அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் சுக்கு, சுக்கையும் சம அளவு எடுத்துக்கோங்க. இது வந்து கூகை நீர் மாவுன்னு சொல்லுவாங்க, இது ஒரு மைதா மாவு மாதிரியாக இருக்கும், இதையும் சம அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததுக்கில் திப்பிலி பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திப்பிலி, இந்த திப்பிலியும் சம அளவு எடுத்துக்கிடணும். மிளகு, இதையும் சம அளவு எடுத்துக்கோங்க. அடுத்ததுக்கில் சீரகம், இது சம அளவு தான் எடுக்கணும். அப்புறம் பெருஞ்சீரகம், இந்த பெருஞ்சீரகத்தையும் சம அளவு எடுக்கணும். அப்புறம் வந்து இது வந்து நன்னாரி வேர் பார்த்துக்குங்க, இந்த நன்னாரி வேரும் சம அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தடிப்பட்டைன்னு சொல்லுவாங்க, இது லவங்கப்பட்டை, இந்த பட்டையும் சம அளவு எடுத்துக்கிடுங்க. அப்புறம் வந்து விளாமிச்சி வேர், இது வெட்டி வேரில் விளாமிச்சி வேர் ஏன்னா. அப்புறம் வந்து லவங்க பத்திரி, அதாவது லவங்க மரத்தோட இலை, கிராம்பு மரத்தோட இலையும் சம அளவு எடுத்துக்கிடுங்க. அப்புறம் நெல்லிக்காய் வத்தல், இது சம அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கிராம்பு, கிராம்பும் சம அளவு எடுத்துக்கோங்க. சிறுதேக்கு, இந்த சிறுதேக்குங்கிறது வந்து மண்ணில் விளையக்கூடியது, ஆற்று மணல் பாகங்களில் வந்து இந்த கோரைக்கிழங்கும் இந்த சிறுதேக்கு எடுப்பாங்க. இது எல்லாமே, இது எல்லாமே சம அளவு எடுத்து அந்த இதை வந்து தோடு எடுத்துக்கணும். கடுக்காயும் தாண்டிக்காயும் தோடு எடுத்துக்கோங்க. மற்ற இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துடணும், அதாவது பொன்மேனியாக வறுத்து அந்த வறுத்த மருந்துகள் இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம வந்து முறப்படி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து பவுடராக திரித்து வேங்கி இதை வந்து பிட்ட வீல்னு சொல்லுவாங்க, புட்டு நம்ம அவிப்போம் பாருங்க, அந்த மாதிரி அவிச்சு அதுக்கப்புறம் தான் இது யூஸ் பண்ணணும். தாளிசபத்திரின்னு ஒரு மூலிகை உண்டுங்க, இந்த தாளிசபத்திரியை வந்து இது வந்து நம்ம இது எல்லாம் சம அளவு சேர்க்குற மாதிரி அது 2 மடங்கு சேர்க்கணும். இப்போ இது 100 கிராம் சேர்த்திங்கன்னா அது 200 கிராம் சேர்த்துக்கிடணும். இப்போ இந்த அதிமர சூர்ணத்தை வந்து நம்ம வந்து திரிச்சாச்சு, திரிச்ச அந்த பவுடர் வந்து நம்ம வந்து திரிகாடி பிரமாணம், அதாவது வந்து 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாலில் கலந்து நல்லா கொதிக்கிற பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சீனி தேவைன்னா உங்களுக்கு தேவைக்கு சீனி சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் இருக்கிற பித்தத்தை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி விட்டுரும். அது போக என்னென்னா, ஹை ப்ரெஷரையும் சரி பண்ணி விட்டுரும். அப்புறம் வந்து அரசகம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது, அதையும் சரி பண்ணி விடும். நெஞ்சியில் வந்து நெஞ்சு எரிவுன்னு சொல்லுவாங்க, நெஞ்சு எரிச்சல், இதையும் சரி பண்ணி விடக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, கிறுகிறுப்பு, திடீர்னு தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்க ஹை ப்ரெஷரில், அந்த மாதிரி கிறுகிறுப்பு இருந்தாலும் இந்த பொடி வந்து சரி பண்ணக்கூடியது. அது போக வாந்தி இருந்தாலும் சரி பண்ணி விட்டுரும். அதனால் இந்த அதிமதுர சூர்ணம், இந்த அதிமதுர பொடியில் செய்யக்கூடிய இந்த அதிமதுர சூர்ணம் வந்து மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது. இதை வந்து நம்ம கைப்பக்குவமாக செஞ்சு இதை நீங்கள் பலன் அடைஞ்சிக்கிங்க. அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இன்னும் நிறைய நோய்களை சரி பண்ணக்கூடியது, முக்கியமாக பித்தத்தினுடைய தாக்கத்தை தான் சரி பண்ணும், ஹை ப்ரெஷரை வந்து சரி பண்ணும். அதனால் இதை பயன்படுத்தி பலன்பட்டுருக்குங்க. நன்றி, வணக்கம்.